ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், பி ஹாப்பி படி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திகை தீப ஸ்பெஷலான கார்த்திகை தீப அவுல் பொரி ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் சாமி கும்பிடும்போது செஞ்சு வச்சு சாமி கும்பிடுறது வழக்கம். அது எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாமா? இந்த கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அவுல் பொரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் அவுல் பொரி எடுத்துருக்கிறேன், காப்படி அளவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் பல்லு பல்லாக போட்டிருக்கிறேன். எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு. இதில் ஒரு படி அவுல் பொரினா கால் படி அளவு வெல்லம், அது இந்த மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு நெய் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். அதில் இந்த எள்ளை போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் வடைசட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போது இதில் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளை போட்டு நல்லா பொரியும். பொரியிற ஸ்டேஜில் இதை எடுத்துக்கலாம். கருக விட்டுறாதீங்க, பொரிஞ்சால் போதும். இப்போது அதே வடைசட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. அந்த நெய் இந்த தேங்காவை போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கணும். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது அதில் இந்த அரை கப் தேங்காய் வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு இந்த தேங்காய். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போது இதை எடுத்துக்கலாம். பாருங்கள் அதே வடை சட்டி தான், அதில் நெய் கொஞ்சம் இருக்குது, பரவாயில்ல இருக்கட்டும். அதில் இந்த வெல்லத்தை போட்டுட்டு ஒரு கால் டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள் இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும். அந்த வெல்லம் கரைஞ்சி கொஞ்சம் திக்காக ஒரு கொதி வரணும். வெல்லம் நல்லா கரையட்டும். பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சிட்ருக்குது. இப்போது ஒரு ரெண்டு ஏலக்காவை மட்டும் தட்டி அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். நெய் வாசம், ஏலக்காய் வாசம் எல்லாம் கலந்து இந்த பொரி ஒரு ரொம்ப ஒரு சுவையான ஒரு டேஸ்டில் இருக்கும். வெல்லம் இன்னும் கொஞ்சம் கட்டி இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கரையட்டும். கரைஞ்சால் போதும், கரைஞ்சி திக்கானால் போதும். உருண்டை பதம், கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இதுக்கு. பாருங்கள் வறுத்தது எல்லாம் இங்கே ரெடியாக இருக்குது. அந்த பொரியை மட்டும் ஒரு ரவை ஜல்லறையில் போட்டு சலிச்சுக்கோங்க. அதில் மண் இருந்ததுன்னா வாயில் தட்டுப்படும். இப்போது பாருங்கள் வெல்லம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் தேங்காய் வறுத்து வச்சுருக்க தேங்காய் எள்ளு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பொரியை எடுத்துக்கலாம். இந்த பொரியும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா இதை கிண்டி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா இந்த அவுலில் வந்து இந்த பொரியில் வெல்லம் எல்லாம் நல்லா கோட்டாகி சூப்பராக இருக்குது. கார்த்திகை தீப அவுல் பொரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃபேண்டாஸ்டிக்கான கார்த்திகை தீப அவுல் பொரி ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்கள் தீபம் வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் சாமி கும்பிடும்போது இந்த பொரியை வச்சு சாமி கும்பிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.